ரமலான் பண்டிகையை ஒட்டி சூடானில் 72 மணி நேரத்திற்கு சண்டை நிறுத்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அங்கு அதிகாரத்தை கையில் எடுப்பது தொடர்பாக ராணுவம் மற்றும் துணை ராணுவத்தினரிடையே கடந்த சில நாட்களாக சண்டை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக இருதரப்பு தளபதிகளிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் ரமலான் பண்டிகையை ஒட்டி சண்டை நிறுத்தம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சூடான் நாட்டில் தொடர்ந்து வரும் வன்முறை சம்பவங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸுடன் நியூயார்க்கில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஆண்டனியோ குட்ரஸுடன் சூடானில் நிலைமையை முடிவுக்கு கொண்டுவர உறுதியான தீர்வை எட்டுவது குறித்து ஆலோசிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஐநா பொதுச் செயலாளருடன் G20 அமைப்புக்கு இந்தியா வகித்து வரும் தலைமை, யுக்ரைன் போர் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஜெய்சங்கர் குட்ரஸுடன் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று முதல் கயானா, பனாமா, கொலம்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு அவர் செல்வது இதுவே முதன்முறை.